ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மீனியன் லைஃப் ஸ்டைல். நேற்று பார்த்துப்பீங்க ரோஜா சீரியலோட எபிசோடு. நேற்று பார்த்தீங்கன்னா நவீன் வந்து வராது. அப்போ பார்த்தீங்கன்னா பாட்டி உட்காந்துட்டு இருக்காங்க, அனுவும் வந்து அவங்க காலை பிடிச்சிட்ருக்காங்க. அப்போ வந்து ஃபன்னாக பேசிகிட்டு இருக்காங்க நவீன் கூட. அந்த டைம் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் சாரும் ரோஜாவும் வராங்க மேலேருந்து. ரோஜா வந்து அழகாக எல்லோ சேரீயில் கார்ஜியஸாக வராங்க. வந்துட்டு அர்ஜுன் சார் வந்து ஸ்டைலாக வந்து உட்காந்துட்ருக்காரு சோஃபாவில். அப்போ பய கணேஷ் கோல்கேஸை பற்றி பேசின உடனே அனுவோட ரியாக்ஷன் வந்து மாறுது. அப்போ வந்து அனு தான் வந்து விட்னஸ்ஸு, நேரடி விட்னஸ்ஸு அப்படின்னு வந்து நவீன் சார் சொல்கிறாரு. சொன்ன உடனே வந்து அவர் டென்ஷன் ஆகிட்டுருக்கா. அப்போ வந்து அர்ஜுன் சார் சொல்கிறாரு இந்த மாதிரி, இப்போ வேணால் அவள் வந்து ஐ விட்னஸாக இருக்கலாம், ஆனால் அவள் தான் குற்றவாளி, நான் அப்படி ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னனே பாட்டி டென்ஷன் ஆகி போயிடுறாங்க, அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. கடைசியாக என்ன நடக்குதுன்னா அனு வந்து நவீன் கிட்ட வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி பேரம் பேசுகிறாங்க, நான் வந்து உங்களுக்கு காசு கொடுக்குறேன், எனக்கு அந்த எவிடன்ஸ் வந்து கொடுத்துருங்க, பையா கணேஷ் கொலைக்கேஸில் இருக்க எவிடன்ஸ்லாம் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு வந்து அப்படி சொன்ன உடனே நவீன் வந்து என்ன சொல்கிறாரு, இங்கே வந்து பேசாதீங்க, நான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறேன், இங்கே வந்து பேசணும் அப்படின்றத நான் சொல்கிறேன், நீங்கள் வாங்க அங்கே பேசிக்கலாம் அப்படின்னே சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதோட நேற்று எபிசோட் வந்து முடிஞ்சிருது. நான் என்ன நினைக்கிறேன்னா அனு வந்து இதில் வசமாக மாட்டிப்பா, ஏன்னா நவீன் வந்து அர்ஜுன் சார் கிட்ட தான் வேலை செய்கிறாங்க. ஸோ எதுனா அவங்க போகிற பிளேஸுக்கு வந்து கேமரா என்ன இருக்கும் அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி அதையே கோர்ட்டில் சப்மிட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து ப்ரோமோ எல்லாம் பார்த்துருப்பீங்க, அதில் பார்த்தீங்கன்னா சாக்ஷியும் அனுவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசும்போது இந்த மாதிரி இந்த கேஸ் வந்து இப்போ பய கணேஷ் கொலைக்கேஸ் வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க, சாட்சி வந்து சொல்கிறாங்க. அப்போது இந்த கேஸ் நடக்கக்கூடாது, நடந்தால் ஜட்ஜ்மெண்ட் வந்துடும் அப்படின்னு வந்து அனு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம என்னென்னா எதனா பண்ணணும் அப்படின்னு வந்து அவங்க பேசிகிட்ருக்காங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க இது மட்டும் வந்து நடந்துச்சுன்னா நம்ம லைஃபே வந்து ஸ்பாயில் ஆகிடும், நீயும் மாட்டிப்பேன் நானும் மாட்டிப்பேன் அப்படின்னு வந்து சாட்சி சொல்கிறாங்க. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா சாட்சியும் அனுவும் சேர்ந்து எதனா கிரிமினலாக வேலை செஞ்சு இந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு எதனா ட்ரை பண்ணுவாங்க. அது வந்து அர்ஜுன் சார் எப்படின்னா முறியடித்து முடிச்சுடுவாங்க, எப்படி இருந்தாலும் சதி வேலை பண்ணி எதனா பண்ணுவாங்க அவங்க ரெண்டு பேரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். கடைசியாக ப்ரோமோவில் என்ன காட்டுறாங்கன்னா அர்ஜுனோட ரொமான்டிக் சீன்ஸை காட்டுறாங்க. இன்றைக்கி எப்படி இருந்தால் ரொமான்டிக் சீன்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நாளைக்கு இதை வியூவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். மறக்காமல் மினியன் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் மினியன் லைஃப் ஸ்டைல், நான் கார்த்திகா. தேங்க்யூ, பாய் பாய்.